கார்த்திகை புராணம் பதிமூன்றாவது அத்தியாயம் இவ்வாறு ஜலந்திரன் சிவபெருமானோடு போரிட சென்றதை அறிந்து கொண்ட மகாவிஷ்ணு தன் ஞான திருஷ்டியால் இவற்றை தெரிந்து கொண்டார் தேவர்களோடு ஆலோசித்துவிட்டு இங்கு நடந்த விஷயத்தை சாம்பசிவ மூர்த்திக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு மாய அரூபத்தோடு கையிலேயே அடைந்தார் அவர் அங்கு அடைந்ததும் மகாவிஷ்ணுவானவர் அந்த கைலாய பர்வதத்தில் அஷ்ட திக்குகளையும் நோக்க இந்திர திக்கில் கபாலீசன் அசன் முதலியோர்கள் அக்னி திக்கில் ருத்ரன் உதாசனன் முதலியோர்கள் திக்கில் யாமியன் மிருத்யு முதலியோர்கள் நிருதி திக்கில் நைருதி மாரணன் முதலியோர்கள் வருணதிக்கில் பலன் அதிபலன் பாசாந்தன் முதலியோர்கள் வாயு திக்கில் சீக்கிரன் லகு வாயுவேகன் முதலியோர்கள் குபேரதிக்கில் தி நிதீசன் ரூபவாணன் தன்னியன் முதலியோர்கள் ஈசான்ய திக்கில் வியாதியதீபன் ஞானபுகன் முதலியோர்கள் கீழே விஷ்ணு திக்கில் அனந்தன் பாலகன் வீரன் முதலியோர்கள் மேலே பிரம்ம திக்கில் சம்பு விபு முதலியோர்கள் இப்படி அனைத்து திக்குகளிலும் தேவகணங்களும் எக்ஷ கிண்ணர கிம்புருட கந்தர்வ வித்யாதர்களும் நாரதர் யாழ்வல்லோர் தந்திரர் வீணை சமஸ்த பூத கணங்களும் கணங்களும் கைலையை சுற்றிலும் புடைச்சூழ்ந்து சூழ்ந்து வீற்றிருக்க அச்சிகரத்தில் தியான நிஷ்டையோடு இருக்கும் சிவனை கண்டு கழித்து அந்த பரமனிடம் ஜலந்திரன் செய்து வரும் அக்கிரமச் செயல்களை யுத்தத்திற்கு புறப்பட்டு வரும் விஷயம் அனைத்தையும் சங்கரனிடம் மகாவிஷ்ணுவானவர் தெரிவிக்க சம்புவானவர் அதை கேட்டு புன்னகை புரிந்து ஸ்ரீபதி எல்லாம் அறிகிறேன் ஆனால் நீயோ சிந்தித்துப்பார் என்றுரைக்க பகவான் ஆம் நீர் சொல்வது உண்மை ஆனால் இப்பொழுது நாங்கள் இருக்கும் நிலைமை உங்களுக்கு தெரியும்தானே அந்த ஜலந்திரன் உமது ருத்ராம்சத்தில் உண்டானவன் அவனுக்கு உண்மை தவிர எங் வேறு யாராலும் அழிவு கிடையாது எந்த விதத்திலும் அவனை ஜெயித்து தேவர்கள் இடரை போக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டார் பாருங்கள் முன் நடந்த இதத்தில் ஜலந்திரனால் தோல்வேற்று தேவர்களுக்கெல்லாம் அவனுடைய அடிமையாக நானும் அங்கே இருக்கிறேன் நான் என்ன செய்வது நானும் சதிபதி சமேதமாக அடிமைதான் இவையெல்லாம் நடக்க வேண்டியதான் ஆனால் உண்மை தவிர மற்றவர்களால் அவனை ஜெயிக்க யாராலும் முடியாது என்பது பிரம்மாவின் வாக்கு இந்த சமயம் தங்களுடன் யுத்தத்திற்கு வந்து கொண்டிருக்கும் ஜலந்தரனை அவன் சைனியங்களையும் ஹத்தம் செய்து மற்ற தேவர்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று விஷ்ணுவானவர் கேட்க பரமசிவனானவர் நாராயணா அவனை போரில் என்னோடு யுத்தம் செய்தாலும் நான் என் அஸ்திரங்கள் அவன் மீது பிரயோகித்தாலும் அதனால் ஒன்றும் பாதிக்காது அப்படி அவனை சமாளிக்க வேண்டுமாயின் நீயே தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்க பகவான் அப்படியானால் என்னால் என்னாக வேண்டும் என்று கேட்க ஈஸ்வரன் ஆனவர் ஜெகத்பதி உம்முடைய தேஜஸ்ஸும் தேவருடைய தேஜஸ்ஸும் ஒன்றுபட சேர்த்து கொண்டால் அந்த தேஜஸுகள் மூலமாக சுதர்சனம் என்னும் சக்கரத்தை பல அஸ்திர சஸ்திரங்கள் உண்டாக்கி அதனால் அவனை சம்ஹரிக்கலாம் என்று சொல்ல அப்படியே ஜெகத்பதியும் மற்ற தேவர்களும் தங்கள் தங்கள் தேஜஸ்களை ஒன்றாக சேர்த்து கொடுத்தார்கள் அப்படி அவர்கள் கொடுத்த தேஜஸ்ஷை பரமசிவன் பெற்றுக்கொண்டு பல அஸ்திர சஸ்திரங்களை உண்டு பண்ணி விஷ்ணுவையும் பார்த்து லக்ஷ்மிநாதா இப்பொழுது நான் அவனை ஒரு கை பார்க்கப் போகிறேன் நீர் வாரும் என்று அருள் புரிந்து அனுப்பினார் அவர் ஜோதிபுரி வந்து அடைந்தார் இப்படி இருக்க ஜலந்தரன் சைன்யமானது கைலாச பருவத்தின் கீழ் திசையில் வந்து கொண்டிருந்தது இந்த விஷயம் தெரிந்த பரமேஸ்வரர் நந்திகேஸ்வரர் முதலான சிவ கணங்களை திரட்டிக்கொண்டு கைலாசத்தை விட்டு பூமிக்கு வந்தார் இவர்கள் வந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் அவன் சைன்யத்தோடு யுத்த வேதியை முழங்கினார்கள் இதை கேட்ட நந்திகேஸ்வரர் சும்ப இசுபன் முதலான சிவ கணங்களும் சங்கநாதம் செய்தார்கள் இருவர்களோடு சைன்யங்கள் போர்க்களம் வந்து சேர்ந்து யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது பேரி மிருதங்கம் சங்கம் கீதவாத்தியம் முதலிய துவனியர்களாலும் ரதகஜ துரக பதாதி இவைகளாலும் பிரதித்வனியாலும் பூமியானது அசைந்தாடின இரு திறத்தாரம் தங்கள் தங்கள் ஆயுதங்களான சக்தி தோமாரம் முசலம் பிண்டி சூலம் கட்கம் பாலம் பாசம் ஆகியவளை கொண்டு போர் புரிந்தார்கள் அப்படி யுத்தம் செய்வதில் ஆகாயம் பூமி எல்லாம் புழுதிமயமாக தோன்றியது இப்படி இருக்கின்ற நேரத்தில் யுத்தம் செய்வதனால் பல இராட்சச படைகள் சிவ கணங்களால் தாக்கப்பட்டு ஜலந்தரன் சேனைகள் சேதம் கணக்கிட முடியாது போனது தலைவேறு கைவேறு கால்வேறு உடல் வேறு இப்படியானது இப்படியாக அசுர வர்க்கங்கள் வடியவே படுகலத்தில் இரத்த வெள்ளமாக ஓடலாயிற்று இதை கண்ட ஜலந்திரன் தன் சைனியங்கள் அதிகமாக சேதப்படுவதை பார்த்து வருத்தமுற்று சுக்கராச்சாரியனிடம் முறைக்க அவர் ஜலந்திரனுக்கு ஆறுதல் சொல்லி தன் மந்திர உச்சாரணத்தில் மறுத்த இராட்சச சைன்யங்களை உயிர்ப்பிக்க மறுபடியும் யுத்தத்திற்கு அவர்கள் சென்றார்கள் இப்படி இவர்கள் உயிர் பெற்று வருவதைக் கண்ட சிவகணங்கள் சங்கரிடம் தெரிவிக்க ஈஸ்வரர் மிகவும் சினமடைந்து தன் சக்தியால் பயங்கர ரூபத்தோடு உதரத்தில் சிரசு உடைந்தவனாலும் கண்டவர்கள் நாசம் செய்யும் தகுதி உள்ளவளாலும் கிருதி என்ற ஓர் பெண் பூதத்தை தன் முகத்திலிருந்து உண்டாக்கி எதிரிகளை நாசம் செய்து வரும்படி ஏவிவிட்டார் உடனே அந்த கிருதியானவள் மிகுந்த குதூகலம் அடைந்தவளாய் ஒரே ஓட்டத்தில் யுத்தகலம் வந்து ஆடி பாடி குதித்து கும்மாளம் போட்டுக்கொண்டு அங்குள்ள ஒவ்வொரு அரக்கர்களையும் பிடுங்கி கைகளால் நசுக்கி இம்சை செய்து கொண்டு வந்தாள் இதை கேள்வியற்ற சுக்கராச்சாரியர் தனது சைன்யங்களை அழைத்து வந்து அந்த கிருதி என்பவளை அந்த பெட்டைக்கிரனான சுக்கராச்சாரியின் கழுத்தை கெட்டியாக பிடித்து தூக்கி கொண்டு மறைந்து போய்விட்டாள் இதை கண்ட ஜலந்திரன் சைன்யங்கள் மிகவும் பயந்தவர்களாக மனதில் ஆராத்துயரம் துயரம் அடைந்தவர்களாக முக வாற்றத்தோடு இருக்கையில் காலநேமி என்பவன் வந்து விஷயங்களைத் தெரிந்து புஜபல பராக்கிரமம் பொருந்திய தனது சைனியங்களை கொண்டு சுக்கராச்சாரியை தூக்கிச் சென்ற அந்த கிருதி என்பவளை தாக்கி அவளைக் கொன்று சுக்ராச்சாரை விடுவித்து மறுபடியும் சிவ கணங்களுடன் குருகூரமாக யுத்தம் செய்ய சிவ சைனியங்கள் அடிப்பட்டு அடிபட்டு அலறி மூளைக்கொருவராய் ஓட தலைப்பட்டார்கள் இது கண்டு நந்தி சுப்பிரமணியர் விக்னேஸ்வரர் இவர்கள் தன் சேனைகளை ஓடவிடாது அமர்த்தினார்கள் பொழுது புலர்ந்தது இப்படியாக கடுமையான யுத்தம் சிவனுக்கும் ஜலந்திரனுக்கும் நடந்ததாக கிருஷ்ண பரமாத்மா பாமைக்கு சொன்னார் பதிமூன்றாவது அத்தியாயம் முற்றிற்று ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரே ஹரே ஹராபியாம் நமக